இவன் பேர் கார்த்திங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவனை கார்த்தின்னு கூப்பிடுவாங்க. இவனுக்கு அம்மா இல்லை, அப்பாவுக்கு ஆட்டில் ப்ராப்ளம், இந்த குடும்பமே அவங்க அப்பாவோட பென்ஷனில் தாங்க விடு. இவன் பேர் பிரேம, இவனோட அப்பா எச்சைட் போலீஸ் ஸ்டேஷனில் 15 வருஷமாக ஏட்டா இருக்கிறாரு. பிரேமும் கார்த்தியும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுங்க. இவன் பேர் விக்கிங்க, இவன் பிரச்சனைனா இந்த குரூப்லேயே வந்தால் ரொம்ப அழகுன்னு நினைப்புங்க. இவன் பேர் ரகு, இவனுடைய ஹாபி, லட்சியம், என்டர்டெயின்மெண்ட், கனவு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றுறது தாங்க. இவன் பேர் டேனியல், இவன் அப்பா ஃபாரின்ல பிஸ்னஸ் பண்றாரு, வாரம் வாரம் ஒரு ஒரு கண்ட்ரியில இருப்பாரு. இந்த கேங்லேயே இவன் தாங்க செம பணக்காரன், இவன் நினைச்சதை முடிக்காம விட மாட்டாங்க. போன வாரம் ஏன்டா வரல? நானும் டேனி மட்டும் தான் படத்துக்கு போனோம். டேய் போன வாரம் சம்ம டைட்டா, டேனி தான் நமக்கு எப்பவுமே ஸ்பான்சர் பண்றாரு. அப்புறம் என்னடா டேய் பாவண்டா, அவன் எத்தனை வாட்டிடா நமக்கு ஸ்பான்சர் பண்ணுவான்? டேய் காசுலாம் ஒரு மாட்டுறாடா, மாசம் மாசம் தான் எங்க அப்பா 1 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு என்னடா பிரச்சனை? சரி சரி, டே பேச இருந்தா வேலைக்கு ஆகுறா, வாங்கடா எங்கேயாவது வெளியே போலாம். ஆமாடா எங்க போலாம்டா. ஆபரேஷன் பண்ணாதான் போட முடியுமா? இல்லை காசு வேற இல்லை, யார்கிட்ட போகிறேன்னு தெரியலடா. நீ வேணா டேனி கிட்ட கேட்டு பாருடா. சரிடா, நான் டேனி கிட்ட ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ, நான் கார்த்தி பேசுறேன்டா. சொல்லிட்டா கார்த்தி, நீ எங்க போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். இல்ல உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அதனாலதான் ஃபோன் பண்ணேன். என்ன ஹெல்ப்டா? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்டா, ஆபரேஷன் 2 லட்சம் ஆகும். அதான் உங்ககிட்ட இப்ப நான் வெளியே போயிட்டு இருக்கேன்டா.
அப்பாவுக்கு எப்படிடா இருக்கு? ஆபரேஷன் பண்ணியாச்சா? இல்லடா. டேய் என்னடா சொல்ற? ஆபரேஷன் பண்ணாமே சரியாயிடுச்சா? எப்படிடா? ஆமாடா, நேத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் தந்தது, அதுல இயேசுநாதரை பத்தி போட்டிருந்தது. அவர் செஞ்ச அற்புதம் அதிசயம் எல்லாம் போட்டிருந்ததுடா. சரி, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அதுல இருக்கிற மாதிரி எங்க அப்பாவுக்கும் ஒரு அதிசயம் இந்த இயேசுவோட நடக்காதான்னு சொல்லி அவங்க கொடுத்திருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா. அவங்களும் எங்க அப்பாக்காக ப்ரேயர் பண்ணாங்கடா. அவங்க ப்ரேயர் பண்ண கொஞ்ச நேரத்திலே எங்க அப்பா சரியாயிட்டாருடா. எப்படிடா? எல்லாம் இந்த இயேசுவோட தான்டா. சரி விடுங்கடா, இந்த சந்தோஷத்தை நம்ம ஜாலியா கொண்டாடலாம். இப்போ நாங்க அப்பாவுக்கு சரியா இருக்கு, உன்னோட நம்ம அவரை போய் பாக்குறோம். சரிடா, நீங்க போய் பாருங்கடா, எனக்கு வேற வேலை இருக்கா. சரிடா, நானும் போயிட்டு வரேன்டா. டேய் கைப்பிரதியால ஹலோ ரகு, எங்கடா இருக்கா? இதோ வந்துட்டே இருக்கண்டா. எங்கடா மத்த பசங்களாம் காணோம்? இன்னைக்கு சண்டேல எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருக்காங்கடா. டேய், நானே போனதில்ல, அவனு ஏன்டா போனானுங்க? எல்லாம் கார்த்தியால் தான்டா, இயேசுவை பத்தி சொல்றேன்னு பேப்பர் குத்துட்டு எல்லாரையும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டான்டா. இப்ப என்னடா பண்றது? நம்ம ஆனா பக்கத்துல ஒரு சர்ச்சு இருக்காண்டா, அங்க போலாமா? டேய் போன வைடா. இந்த கார்த்தியை நம்ம இப்படியே விட்டா நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. இவனு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணுமே.
இயேசுவை பத்தி பேசி நோட்டீஸ் ஈடிச்சு குத்துனா அவனை சாவிச்சிரு. உயிரே போனாலும் இயேசுக்காக ஊழியம் செய்யறத நான் நிறுத்த மாட்டேன்.